வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ரப்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரப்டி வந்து செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், ஆனால் இன்ஸ்டண்ட்டாக மில்க் பவுடர் வச்சு எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் அரை லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். இது ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க. இது ஆல்ரெடி கொதித்து ஆற வச்சிருக்க பால் தான். ஸோ லைட்டாக இதை சூடு பண்ணால் போதும். இந்த பால் லைட்டாக சூடானதுக்கப்புறமா இதில் நான் கால் கப் மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த பிராண்ட் மில்க் பவுடர் வேணாலும் சேர்த்துக்கலாம். இது இன்ஸ்டண்ட்டாக ஒரு திக்னஸ் கொடுக்கும். சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணும் போது உங்களுக்கு கட்டி இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவே ரெடி ஆகிடும். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் 3 டேபிள்ஸ்பூன் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கிறேன். இது ஸ்வீட்னஸ்க்காக நான் சேர்க்குறேன். கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்திங்கன்னா நீங்கள் சுகர் சேர்க்க வேண்டாம். பால் நல்லா சுண்டி வரும்போது அதுவே ஸ்வீட்னஸ் ஜாஸ்தியாக தான் தெரியும். ஸோ இதுவும் சேர்த்து சுகரும் சேர்த்திங்கன்னா அப்புறம் ரொம்ப இனிச்சிரும். நீங்கள் லாஸ்ட்டாக கூட டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரத்திலே இது நல்லா சுண்டி வந்துடும். இதில் நான் ஃப்ளேவருக்காக குங்குமப்பூ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அப்பப்போ சைடில் சேர்ற ஆடையெல்லாம் நல்லா ஸ்க்ரேப் பண்ணி விட்டுக்கோங்க. இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 minutes ஆயிருக்கு. பால் கொஞ்சம் வத்தியிருக்கு பாருங்க. இன்னொரு 5 minutes இது ரெடி ஆகிடும் பாருங்கள். இப்போ கூட கொஞ்சம் 5 minutes ஆயிருக்கு. பால் நல்லா வத்தி இந்த ரப்டி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம நிறையா டிஷ்ஷஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். குலாப் ஜாமுன் வித் ரப்டி, ஜிலேபி வித் ரப்டி, ரசமலாய், அந்த மாதிரி நம்ம பண்ணும் போது கூட இந்த ரப்டி யூஸ் பண்ணுவோம். அப்போ டக்குன்னு நம்ம செய்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரப்டி வந்து ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இது பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக இதில் கொஞ்சம் நட்ஸ் நான் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட இன்ஸ்டன்ட் ரப்டி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நார்மலாக நம்ம பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் 45 minutes ஆது ஆகும். ஆனால் ரொம்ப குவிக்காக ஒரு 15 minutes நம்ம இந்த ரப்டியாக பண்ணிட்டோம். இதை வெறுமனை சாப்பிடக்கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.